மாற்றங்களே நிரந்தரமானது என்பதை மனதில் நிறுத்திய தமிழக மக்களின் தீர்ப்பு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2021. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக பெரிதும் பேசப்பட்டு வந்த செய்தி, தமிழக ஆட்சியில் 5 ஆண்டுகள் முடிவடையும் வேளையில் மீண்டும் சட்டமன்றத்திற்கான தேர்தல். தமிழக வரலாற்றில் 2016 முதல் 2021 வரையிலான ஆட்சி காலம் மிகவும் சவால் மிக்க ஒன்றாகவே அனைத்து துறையினராலும் அனுபவிக்கப்பட்ட ஒன்று. ஆம், தமிழக வரலாற்றில் நீண்ட காலத்திற்கு பின்னர் தொடர்ச்சியாக 2 முறையும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றது இரட்டை இலை சின்னம். அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பெண் அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் கருதப்பட்ட டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சி திறத்தாலும் ஆளுந்திறனாலும் 2 முறையும் ஆட்சி அமைக்க வியூகம் அமைத்து அதில் வெற்றியும் பெற்றார். தனது வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களையெல்லாம் சந்தித்து அவற்றையெல்லாம் சாதனைகளாக்கிய அந்த அம்மாவையும் விதி விட்டு வைக்கவில்லை. ஆம், ஆட்சி பொறுப்பேற்ற 1 ஆண்டு காலத்திற்குள்ளே அவர் இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற அழைக்கப்பட்டவராகிவிட்டார். 5/12/2016 தமிழகம் நீண்ட நாளைக்கு பின்னர் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவரை இழந்த சோகத்தில் மூழ்கியது. அதற்கு பின் அவர் விட்டு சென்ற கட்சியிலும் ஆட்சியிலும் எத்தனை எத்தனையோ மோதல் போக்குகள். அவை அனைத்தும் அக்கட்சியின் அரசியல் மூத்த தலைவர்களால் சரி செய்யப்பட்டு பல்வேறு சோதனைகளை சந்தித்து அவற்றில் பலவற்றை சாதனைகளாக மாற்றிய பெருமையோடு அந்த 5 ஆண்டு கால ஆட்சியும் முடிவுக்கு. தமிழக மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்களை ஆட்சி செய்யவல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் ஆயத்தமானார்கள். தமிழக வரலாற்றில் முன்னர் போல் இல்லாதவாறு இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி. கலைத்துறையினர் களத்தில் இறங்கி 2 குழுவினராகவும் அம்மாவின் மறைவுக்கு பின்னர் 2 பிரிக்கப்பட்டதாக இருந்த அதிமுக 2 பிரிவாகவும் கடந்த 2006-2011 ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் புதிதாக துணை முதல்வர் பதவியை உருவாக்கி அதனை அழகு செய்த இந்திய அரசியலில் சாணக்கியராக திகழ்ந்த தெய்வ திரு டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் புதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 1 அணி என 5 அணியாக தேர்தல் களத்தில் அணிவகுத்து நின்றனர். தேர்தல் களத்தில் 5 அணிகளை வாக்காளர்கள் பார்த்தாலும் வெற்றி வாய்ப்பு என்னவோ தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக என்ற 2 பெரும் கட்சியினரிடம் மட்டுமே இருப்பதாக தோன்றியது. அவ்விரு கட்சியின் தலைமையினராலும் கூறப்பட்ட மக்களையெல்லாம் தங்கள் பக்கம் கட்டி போட்டுவிடும் எத்தனையோ வாக்குறுதிகள் அனைவரையும் திக்குமுக்காட செய்து விடுபவையாக அமைந்திருந்தன. 7/8/2018 திமுக கழகத்தின் தலைவர் திரு டாக்டர் மு கருணாநிதியின் இறப்பிற்கு பின்னர் அவரால் முன் நிறுத்தப்பட்ட அவரது மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தையின் துணையின்றி தேர்தல் களத்தை முதல் முறையாக நேரடியாக சந்திக்கும் ஒரு சூழ்நிலை. மற்றொரு கட்சிக்கான அதிமுகவிற்கு தாங்கள் 5/12/2016 தங்களின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதாவை இழந்து திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் என்ற கட்சியின் 2 மூத்த தலைவர்கள் வழிநடத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவ்வாறு தமிழகத்தில் 2 பெரும் தலைவர்களும் இல்லாத நிலையில் நடைபெற்ற இத்தேர்தல் உலகமே உற்று நோக்கும் ஒரு விறுவிறுப்பான தேர்தலாகவே காணப்பட்டது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை அறிய 6/4/2021 வாக்களித்த வாக்காளர்கள் முதல் போட்டியாளர்கள் வரை அனைவரும் 2/5/2021 வரை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதற்கிடையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்றவாறான பல்வேறான செயற்கையான தேர்தல் முடிவுகள், இத்தகைய பரபரப்பான நிலையில் வெளியான தேர்தல் முடிவுகள் என்னதான் உணர்த்துகின்றன என்பதை இப்பதிவில் காணவுள்ளோம். இதுவரை நமது தட்சாலி யுவரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி
அன்புடன் வேண்டுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்த இருபெரும் தலைவர்களின் இறப்பு என்பது தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டதாக ஒரு பேச்சு இருந்து வந்தது. அவர்களுக்கு அடுத்தாற் போன்று தமிழகத்தை வழிநடத்தப் போகும் மக்கள் ஆதரவு பெற்ற அந்த தலைவர் யார் என்பதை அறிய ஒவ்வொரு குடிமகனும் மிகவும் ஆவலாகவே இருந்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக தலைவர்கள் தாங்கள் தமிழக மக்களுக்கு செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை கூறியும் தாங்கள் இன்னும் அவர்களுக்கு செய்யப்போகும் திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக கூறி தமிழக மக்களிடம் ஓட்டு கேட்க, அந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் இருந்த குறைகளை சுட்டி காட்டியும் அவற்றை சரி செய்ய தனக்கு வாய்ப்பளிக்க கோரியதுடன் தானும் பல்வேறு நலத்திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக மக்களுக்கு அளித்து தேர்தல் களத்தில் நிற்க, சட்டமன்ற தேர்தலும் 6/4/2021 முடிவுற்றது. தேர்தல் முடிவுக்கென அனைத்து துறையினரும் ஆவலுடன் காத்திருக்க, சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட் என்பது போல தமிழக வரலாற்றில் மீண்டும் ஆட்சி அமைக்க ஏற்கனவே ஆட்சி புரிந்த கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவிற்கு வழங்கப்பட்டுள்ளது மாற்றங்களே நிரந்தரமானது என்பதை உறுதி செய்துள்ளது. பல சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் சாதனை படைப்பதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் திமுக கட்சியின் தலைவர் அவர்கள் தமிழக மக்களின் நலம் காக்க பல நலத்திட்டங்களை உதவிகளை செய்து அனைவரின் குறைகளையும் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் தமிழக மக்கள் காத்துள்ளனர். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பழமொழி. ஆனால் மக்களாட்சியில் அமைச்சர் அன்று செய்வார், மக்கள் நின்று செய்வார்கள் என்பது புதுமொழி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.